இந்த குட்டி சொல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஒரு நபர் இது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன் அவர் எப்பவுமே இல்லை அப்படின்னு வச்சுன்னா காலையில் எழுந்திரிப்பார் நேராக அவருடைய இடம் வந்து இந்த விளையாட்டு அந்த சூதாட்டங்கள்லாம் ஆடுவாங்க பாருங்கள் அந்த இடங்களில் போய் அவர் வந்து சுத்தம் செய்கிறது இதுதான் அவருடைய வேலை எப்போவுமே அந்த வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கும்பொழுது அவர் அப்படியே சூதாட்டம் அந்த விளையாட்டத்தில் அப்படியே கவனிச்சுட்டே இருப்பார் அவர் எப்போவுமே அது வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பார் டெய்லி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டுருக்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கார் அன்னைக்கு ஒரு ஒரு சத்சங்கம் ஒன்று நடக்குது ஒரு குரு ஒருத்தர் வர்றார் ஒரு சத்சங்கம் நடக்கிறது அப்படின்னு அவர் கேள்விப்படுறார் அவர் இங்கேருந்து அதை கேட்கணும் அப்படின்னு போகிற இவருக்கு ரொம்ப பக்தியும் இருக்குது சாயந்தர நேரத்தில் அந்த அந்த கூட்டு புராத்தினோட சத்சங்கம் நடக்கும்போது அவர் கேட்குறார் நீ எந்த இடத்தில் இருக்கிறாயோ அந்த இடத்தில் நீ செய்யும் இந்த காரியத்தில் உயர்வான விஷயங்கள் இதை விட என்ன இருக்கோ அதை நீ கவனி அப்படிங்கிறது உயர்வான விஷயம் எது இருக்கோ அதை நீ கவனி அப்போ எப்படியோ யோசிக்கிறார் எல்லாத்துக்கும் தன்னை வச்சு ஒரு கம்பேரிசன் பண்ணுவாங்க இல்லையா அப்போ அவர் யோசிக்கிறார் ஆமாம் நமக்கெல்லாம் க்ளீன் இருக்கோம் நம்மளுக்கு மேலே மேனேஜர் இருக்கா சரி மேனேஜருக்கு யார் ஓனர் அப்போ ஓனருக்கு வேலை கொடுக்குறவா யார் ஆஹா இங்கே வரக்கூடிய நபர் தான் இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாளே அப்படின்னு இவருடைய அந்த விஷயங்களில் எடுத்து பார்த்துருக்கும்போது நமக்கே இவ்வளோ அழகாக வேலை செய்யும் நமக்கே விளையாட தெரியுமே ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் இத்தனை நாள் இப்படி பண்ணிகிட்டு நம்ம உடனே நாளைக்கு நம்மளும் போய் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு நாள் லீவு போடுற இதே மாதிரி வேறொரு இடம் இருக்குது அந்த இடத்துல அந்த அந்த கேம் விளையாட போகிறார் அப்படி இந்த கேம் விளையாட போகும்போது போய் உட்காறாரு முதல் நாள் ஃபஸ்ட்டு ரெண்டு கேம் தோக்குறாரு காசு போச்சேன்னு திருப்பியும் உட்காந்து யோசிக்கிறார் விளையாடுறார் 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 சம்பாதிக்கிறார் சம்பாதிக்க சம்பாதிச்சு நிறைய கொளிக்கிறார் குளித்ததுக்கப்புறம் அதை கொண்டு வந்து பெரிய பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிற பெரிய பெரிய விஷயம் இதே தான் பண்ணிகிட்டு இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு பெரிய பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும்போது எல்லோரும் கேட்குறா எப்படி நீ உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது வேறு ஒன்றும் இல்லை நான் செய்துட்டு இந்த விஷயத்தை என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கலை தரணும் நான் பார்க்க ஆரம்பித்தேன் நான் விளையாட ஆரம்பித்தேன்ட்டு இதுதான் வேறு இல்லை என்னோடய வழி என்னோடய வெற்றிக்கு இது தான் வழி அப்படின்ட்டு இது தான் நான் பண்ணினேன் அப்படின்னு பாருங்களேன் ஒரு விஷயத்தை தான் இது தான் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டுருந்ததுலாம் ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் ஒரு சக்சஸ் கிடைக்கும் ஃபோக்கஸும் பண்ணிட்டு சுற்றியில் இதை சுற்றி என்ன இருக்குதுங்கிறத பேராமீட்டரை நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு வெற்றி கிடைக்கிறது இது தாங்க இது தான் அப்போ நீங்க இத்தனை நாள் ஒரு விஷயத்தை நம்ம ஒரு வேலை பண்ணிட்டுருக்கோம் ஒரு தொழில் இருக்கோம் ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம் இது ஓகே இதுக்கு அப்பாற்பட்டு நம்ம என்ன பண்றோம் நமக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு இறைவன் கொடுத்த அந்த பெரிய ஸ்கில்ஸ் என்ன இதே கையில மிகப்பெரிய வெயிட்டையும் தூக்க முடியும் இதே கையில் பார்த்துட்டு ரொம்ப லேசான பொருட்களையும் தூக்க முடியும் இப்போ இந்த கை ரெண்டு விஷயத்துக்கு உதவுது இந்த சக்தி ரெண்டு விஷயத்துக்கு உதவுறது அப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றி கொள்ளணும்னா இன்னும் நிறைய காரியங்களை நாம் சாதிக்க வேண்டும் இந்த தேசத்துக்காக நிறைய நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் வீட்டுக்காக செய்ய வேண்டும் நமக்காக செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை மனசில் வச்சுட்டா சக்ஸஸ் ஆயிருவேன் அந்த கூட்டு பிரார்த்தனையில் போகும்போது அவருக்கு ஒரு அந்த வரி அவர் வாழ்க்கையே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது நமக்கு இப்படித்தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நிச்சயமாக உட்காந்துட்டு ஐயோ எனக்கு இப்படி ஆகிருத்த அப்படி ஆகிடுது சொல்லவே சொல்லாதீங்க அப்பாற்பட்டு சிந்தித்து பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும் இன்னைக்கு உண்டான இந்த அற்புதமான குட்டிஸ்தோடு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்